வணக்கம், நான் அரவிந்த். அட்டல் வழிகாட்டியோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த அட்டல் வழிகாட்டி சேனல் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டல்ன்ற ஸ்கீமோட ப்ளஸ் மைனஸ் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க போகுது. மறக்காமல் டெக்ஸ்ட் பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இப்போது 2018 டிசம்பரில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு அட்டலோட அடுத்த ரவுண்ட் ஆஃப் செலெக்ஷனுக்கு. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, கூகுள் போயிடுங்க. கூகுள் பேஜ் போயிட்டு அங்கேருந்து சர்ச் பண்ணுங்கள் aim.app.aim.gov.in/atl-open-application/index.php வெப்சைட்க்கு போயிடுங்க. போயிட்டு அங்கே நீங்கள் ஒரு சைனப் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்கூலோட அஃபிஷியல் இமெயில் ஐடி அண்ட் யுடைஸ் கோட் போட்டுட்டு கேப்ச்சா இருக்கும் அந்த டிஜிட்ஸை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடியும் சைனப் பாஸ்வேர்டும் உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அந்த இமெயில் ஐடி மறுபடியும் போயிட்டு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வெப்சைட் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மறுபடியும் இமெயில் ஐடி என்டர் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அங்கே உங்களோட இமெயில் ஐடியும் அந்த வந்த பாஸ்வேர்டையும் போட்டுட்டு மறுபடியும் அந்த கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. உள்ளே லாகின் ஆகிடும். லாகின் ஆன உடனே உங்கள் ஸ்கூலோட நேம், ஸ்கூலோட கம்ப்ளீட் அட்ரஸ், பேசிக் டீட்டெயில்ஸு, அஃபிஷியல் இமெயில் ஐடி, ஸ்கூலோட காண்டாக்ட் நம்பர், ப்ரின்ஸிபலோட டீட்டெயில்ஸு, அடுத்து வைஸ் ப்ரின்ஸிபலோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இந்த அட்டல் லேபில் யாரை நீங்கள் இன்சார்ஜாக போட போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. உங்கள் யுடைஸ் கோட் அங்கே ஆல்ரெடி இருக்கும். அதுக்கடுத்து உங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது, என்ன டைப் ஆஃப் ஸ்கூல் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா, சிபிஎஸ்சி ஸ்கூலா, இல்லை ஸ்டேட் போர்ட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, ப்ரைவேட்டில் எய்டடா அன்எய்டடா, இல்லை சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கூல், சிலது வந்து இப்போ மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டி ஸ்கூல்ஸ். ஸோ அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ஸ்கூல் நீங்கள். அதுக்கடுத்து சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, ஐஜிசிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா, என்ன கரிக்குலம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அதுக்கடுத்து கேந்திர வித்யாலயா, ஜவஹர் நவோதயா, டிஃபென்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் அதர்ஸ்னு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அதர்ஸில் தான் வரும். கேவி, ஜவஹர் நவோதயா, டிஃபென்ஸ் ஸ்கூல்ஸ் மட்டும் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்கள் ஸ்கூல் ரூரல் ஸ்கூலா, அர்பன் ஸ்கூலா. ஸோ இந்த ரூரல் ஸ்கூலாக அர்பன் ஸ்கூலாக உங்களுக்கு தெரியல, நீங்கள் சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸில், ஏதோ ஒரு சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் யுடைஸ் கோட் வச்சு நீங்கள் வந்து நீங்கள் ரூரல் ஸ்கூலாக அர்பன் ஸ்கூலான்றது கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து உங்கள் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூலா, கேர்ள்ஸ் ஸ்கூலா, கோ எஜுகேஷனா, உங்கள் ஸ்கூலில் வந்து என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, அப்பர் ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி. ஸோ செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி இருக்கிற ஸ்கூல்ஸ் தான் அப்ளையே பண்ண முடியும். செகண்டரி மட்டும், அதாவது 10th வரைக்கும் இருக்குது அப்படின்னா செகண்டரி மட்டும் டிக் பண்ணுங்கள், அப்பர் ப்ரைமரியும் சேர்த்து டிக் பண்ணணும், ஹையர் செகண்டரினா மூணுமே டிக் பண்ணணும். அடுத்து உங்கள் ஸ்கூலில் இருக்கிற மொத்த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் 6th to 10th எவ்வளோ இருக்காங்க, அடுத்து ப்ரின்ஸிபல் வந்து என்ன படிச்சிருக்காங்க, என்ன ஸ்ட்ரீமில் படிச்சிருக்காங்க, அதே மாதிரி அட்டல் இன்சார்ஜ் எந்த இதில் என்ன ஸ்ட்ரீமில் படிச்சிருக்காங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்காங்கன்றது பார்க்கணும். அடுத்தது நம்ம தமிழ்நாடுன்றதுனால அதை பிளெயின் ஸ்டேட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான டேபிள் ஒன்று வரும். ஸோ ஆவரேஜ் அட்டண்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் ஃபார் பாஸ்ட் 3 இயர்ஸ், அதாவது கடந்த 3 வருஷத்துக்கு உங்கள் ஸ்கூலோட டீச்சர்ஸோட அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க. அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, அட்டலில் வந்து போன தடவை ஓப்பன் பண்ண அப்ளிகேஷனும் இந்த தடவை ஓப்பன் பண்ண அப்ளிகேஷனுக்கும் அவங்க ஃபார்மில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. அவங்க முக்கியமாக பண்ணியிருக்க வேண்டிய சேஞ்சஸ் அகடமிக் இயர் சேஞ்ச் பண்ணியிருக்கணும், அது பண்ணவே இல்லை. ஸோ நம்ம அகடமிக் இயர் வந்து 2014-15 போட்டிருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம 2015-16 டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோம். 15-16 போட்டிருந்ததுன்னா 16-17 என்டர் பண்ணோம். 16-17 போட்டிருந்ததுன்னா 17-18 என்டர் பண்ணணும். ஸோ இது தப்பாக என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் யுடைஸ் கோட்ரையும் இதையும் மேட்ச் ஆகாது. ஸோ அப்படி மேட்ச் ஆகாத போது உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்து அந்தந்த 3 வருஷத்தில் எவ்வளோ சயின்ஸ் டீச்சர்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ மேக்ஸ் டீச்சர்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்றது போட்டுட்டு ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் தீஸ் 3 சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், இந்த 3 சப்ஜெக்டோட டீச்சர்ஸ் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரோட அந்த வருஷத்துக்கான ஆவரேஜ் அட்டண்டன்ஸ். முக்கால்வாசி ஸ்கூலில் 90% மேலே தான் அட்டண்டன்ஸ் இருக்கும். அது எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்னு நீங்கள் எழுதுனா போதும். 94.5 வந்ததுன்னா நீங்கள் 94 எழுதினாலும் பிரச்சனை இல்லை, 95 எழுதினாலும் பிரச்சனை இல்லை, பாயிண்ட் எக்ஸாக்டாக வைக்கணுன்றது அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த். ஸோ 6th டென்த் வரைக்கும் உங்கள் ஸ்கூலில் இருக்குன்னா 10th வரைக்குமான நம்பர்ஸ் எழுதுங்க. 6th 12th வரைக்கும்னா 12th வரைக்கும் எழுதுங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இயர் வந்து தப்பாக இருக்கும். 14-15 இருக்கிற இடத்துல 15-16, 16-17 இருக்கிற இடத்துல 17-18. அடுத்தது
percentage of students obtaining the following scores in board exam. So 10th board exam la 12th board exam la unga students vaangna mark adhaavadhu 60% ku mela evlo sadavidha students mark vaangirundanga number of students kedaiyadhu evlo percentage of students motham 120 per irukanga appadina 60% keela 10% per dhaan mark eduthirukanga 60% la irundhu 70% varaikkum 20% eduthirukanga அப்படின்றது பர்சன்டேஜில் போடணும், தயவுசெய்து நம்பராக போடக்கூடாது, அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் நம்பராக போடுறீங்க 102, 104 அந்த அஞ்சு வேல்யூ சேர்த்தா வருது அப்படின்னா உங்களால் என்டர் பண்ண முடியாது, அந்த அஞ்சும் சேர்த்தா 100 நம்பர் வரணும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 3 டென்த்து ஸ்கோர் எந்தெந்த மார்க் எவ்வளோ பர்சன்டேஜில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அடுத்த டேபிள் பார்த்தீங்கன்னா 12th. ஸோ இதே மாதிரி 2014-15 16 அதுலேயும் பர்சன்டேஜ் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ். ஸோ அதில் வந்து எத்தனை உங்கள் ஸ்கூல் நடத்தியிருக்கு. இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து போன வருஷம் 2 காம்படிஷன் நடத்தினோம், இல்லை சயின்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக 2 ஈவெண்ட் நடத்தினோம் அப்படின்னும் போது 2 நம்பர் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும், வேறு எந்த டீட்டெயில்ஸும் தேவையில்லை. அதே மாதிரி உங்கள் ஸ்கூலுக்கு நடந்தது, மற்ற ஸ்கூல் கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணது, அந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்க்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போய் எத்தனை அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்கன்ற நம்பர்ஸ் போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் சர்ச் எக்ஸாம்ஸ். ஸோ நேஷனல் லெவலில் இருக்கிற எக்ஸாம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் பசங்க யாராவது வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எத்தனை பேர் அப்படின்றத என்டர் பண்ணணும். அப்படி இல்லைனா 0 போட்டுருங்க. ஸ்டேட் லெவலில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட நம்பர்ஸ் மட்டும் போடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ரிலேட்டட் காம்படிஷன்ஸ் இல்லாமல் ட்ராமா, பெயிண்டிங் காம்படிஷன், டிபேட்ஸ், மியூசிக், டான்ஸ், ஸ்போர்ட்ஸ் இதிலெல்லாம் எவ்வளோ வின் பண்ணியிருந்தாங்க, ஸோ அந்த நம்பர்ஸ் போடுங்க. இது எல்லாமே 6th-10th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. 6th-12th நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். அடுத்த பேஜில் உங்களுக்கு ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே எஸ் தான், இது எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இருக்குது. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு நோ அப்படின்னு வந்தாலும் நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும், நோன் கொடுத்தா உங்களால் செலக்ட் ஆக முடியாது. அதுக்கடுத்து உங்கள் ஸ்கூலோட அலுமினிஸ், உங்கள் ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு வெளியே போன நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு 10-15 பேர் உங்களுக்கு காண்டாக்டில் இருப்பாங்க எப்படியும். அதில் ஒரு ஸ்கூல் கூட ரெகுலராக டச்சில் இருக்கிற ஏதாவது ஒரு 5 பேர், அவங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். அவங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்றத என்டர் பண்ணணும். எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்னவா இருக்காங்க, ஸோ இது எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மென்டார். ஸோ இந்த மென்டார்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலோட கவர்னிங் கவுன்சில், போர்ட் மெம்பர்ஸில் யாரோ ஒருத்தராக இருக்கலாம், உங்கள் ஸ்கூலோட பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் வந்து இப்போது நல்லா ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வந்து ஸ்கூலுக்கு அட்வைசரி போர்டு லெவலுக்கு இருக்கலாம், ஆர் எல்ஸ் உங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் இப்படி தான் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கலாம், டீச்சர் ட்ரைனிங்க்கு வர ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ இந்த மென்டர் வந்து ஸ்கூலில் வழி நடத்துகிற ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமோ அவ்வளோ பேர் நம்பர்ஸ் போட்டுட்டு அதில் 5 பேரோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி காண்டாக்ட் நம்பரும் கொடுக்கணும், அவங்களோட கரண்ட் மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ அது யார் யார்கிட்ட இருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்கூலில் ஸ்டெம் கெஸ்ட் லெக்சர்ஸ், ஸ்டெம் அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இது ரிலேட்டடாக ஏதாவது கெஸ்ட் லெக்சர்ஸ் யாராவது வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா அது எத்தனை பேர் எத்தனை ஈவெண்ட் அந்த மாதிரி நடந்தது நம்பர் மட்டும் போடுங்க. அதுக்கு அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா Why do you think your school should be selected? உங்கள் ஸ்கூல் ஏன் செலக்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சரியாக 50 வார்த்தைகள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஸோ நீங்கள் வந்து முதல்ல எழுதி கரெக்டாக 50 வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு வார்த்தையும் கவுண்ட் ஆகும். நீங்கள் 51 வார்த்தை போட்டாலும் வராது, 49 வார்த்தை போடலாம், 50 வார்த்தை கம்மியாக போடலாம், ஆனால் 51 போட முடியாது. ஸோ உங்கள் ஸ்கூல் ஏன் செலக்ட் ஆகணும்னு ஒரு 2 சென்டென்ஸில் உங்களால் சொல்ல முடியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆக்டிவிட்டீஸ் வில் யூ டூ இன் த ஏடிஎல் டு மேக் யுவர் ஸ்கூல் அண்ட் இன்னோவேஷன் ஹப். உங்கள் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நிறைய புது புது ப்ராடக்ட் செய்ய வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் உங்கள் ஏடிஎல்லில் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தோணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் இதில் போடலாம். ஜென்ரலாக எல்லோரும் போடக்கூடியது டிசைன் திங்கிங், ஒரு ஐடியாவை எப்படி ப்ராடக்டாக கொண்டு வரதுன்ற ப்ராசஸ் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னா எந்த ஐடியாவாக இருந்தாலும் அந்த ப்ராசஸ் அந்த குழந்தை ஃபாலோ பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா. ஸோ இந்த டிசைன் திங்கிங் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டியாக சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ், பிரெயின் ஸ்ட்ராமிங் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து அபவுட் ஸ்கூல், உங்கள் ஸ்கூலில் இருக்கிற லொக்கேஷன் பற்றி, உங்கள் ஸ்கூல் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க ஆக்டிவிட்டீஸ், உங்கள் ஸ்கூலோட விஷன்.
ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கு அடுத்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வார்த்தைகள், 101 வார்த்தை கூட போட முடியாது, 100 வார்த்தைகள் தான் சரியாக போட முடியும். 100க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு 90-100 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்மேட். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ அந்த PDF-ஐ நீங்கள் வேர்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே அவர் ஸ்கூல் அப்படின்னு இருக்கிற இடத்துல, அவர் ஸ்கூல் ரைட் த நேம் ஆஃப் த ஸ்கூல்னு இருக்கிற இடத்துல அதை டிலீட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலோட ஃபுல் நேம் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு போட்டு அதே ஃபுல் நேம் இங்கே போடணும். அதுக்கடுத்து உங்கள் ஸ்கூல் நேமை ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் அண்ட் தென் போல்ட் பண்ணிவிடுங்க, ஸோ தட் தனியாக அது தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட் உங்கள் ஸ்கூலில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு 1500 ஸ்கொயர் ஃபீட்னு என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா பிளெயின் ஸ்டேட் அப்படின்றது போட்டு அதையும் போல்ட், பிளெயின் ஸ்டேட் அப்படின்னு போட்டு அதையும் போல்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பிரின்சிபலோட நேம் போட்டுட்டு இந்த பேப்பரை ஸ்கூலோட லெட்டர் ஹெட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஸ்கூலோட நேம் போட்டு லெட்டர் ஹெட்டில் பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ண டாக்குமெண்ட்டில் சைன் சீல் பண்ணிவிட்டு பிரின்சிபல் சைன் பண்ணணும், ஸ்கூலோட சீல் போடணும், பிரின்சிபலோட சீலும் வைக்கணும், ஸ்கூலோட ரவுண்ட் சீல் ஆர் அட்ரஸ் சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஸ்கேன் பண்ணி, உங்களுக்கு நார்மலாக ஸ்கேன் பண்ணும்போது அது வந்து இமேஜ் ஃபைலாக வரும், ஒரு பிக்சராக வரும். ஸோ அப்படி இல்லாமல் PDF-ஆக ஸ்கேன் பண்ண முடிஞ்சால் டைரெக்டாக PDF-ஆக ஸ்கேன் பண்ணுங்கள். இல்லை ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அந்த இமேஜ் ஃபைலை ஒரு வேர்ட் ஃபைலில் போட்டுட்டு அந்த வேர்ட் ஃபைலை PDF-ஆக சேவ் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் 2 MB உள்ளே இருக்கணும். ஃபைனலாக நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட்டட்னு சொல்லிவிட்டு ஒரு மெயில் வந்துடும். உங்களோட லாகின்லேயும் நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் குவெஷ்சன்ஸ், டீட்டெயில்ஸ், டவுட்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அதை தாண்டி ஏதாவது வேணும் உடனே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பில் அப்படியே டேரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.